மார்னிங் எல்லாம் சௌக்கியமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு விசேஷத்தை தேவனுடைய தாசகம் மத்தியில தேவனுடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் அவளோட இருக்கிறீங்க? அதை முழுவதமாய் பார்த்து அந்த வார்த்தையை கேட்டு அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரிலே உங்கள் அனைவரையும் இந்த வீடியோவின் மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு முதலாவதாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே நாம் ஒரு விசையாய் தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான காலை தலைக்காக நீங்கள் செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு நீர் என்ன பேச போகிறீரோ, என்ன உறவாடப் போகிறீரோ, எதை குறித்து எங்களுக்கு போதிக்கிறீரோ ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன். அன்பானவர்களே, மீண்டுமாய் ஒருமுறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பான வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் விசேஷமான ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க, அதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அது என்ன என்று சொன்னால், நம்மை நாமே சரிபார்த்துக் கொள்வது, நம்மை நாமே சோதித்துக் கொள்வது, நம்மை நாமே கவனித்துக் கொள்வது. நம்முடைய வார்த்தை எங்கே இருக்கிறது, நம்முடைய நடைமுறைகள் எங்கே இருக்கிறது, நம்முடைய என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, என்னுடைய போக்கு எப்படி இருக்கிறது, என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை, என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது. செப்பனியா 2:2 நாம் பார்க்கலாம். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். இங்க ஆண்டவர் நம்ம வந்து சோதிக்க சொல்லியிருக்கிறாரு. சோதிச்சு பாருங்க, அதாவது டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு முறைய நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க. நீங்க உங்களை நீங்க சோதித்து பாருங்க. அப்போ இங்க வேற யாரையும் நம்ம வந்து எப்படி இருக்கிற, என்ன செஞ்சுட்டு இருக்கிற, நீ செய்தது சரியா இருக்குதா, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற அப்படி நம்ம வந்து அடுத்தவங்களை நம்ம வந்து சோதிக்க வேண்டியது இல்லை. இங்க நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். உய்த்து ஆராய்ந்து உள்ளதை, இருதயத்தின் ஆழத்துல நம்முடைய சிந்தனைகள் சரியா இருக்கிறதா, நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்கிறதா. ஓ, இந்த இடத்துல யாருமே இல்லையே, நம்ம இப்படி 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 பேசினா பரவாயில்ல, நம்ம இந்த இந்த காரியத்தை நம்ம செய்யும் போது அது பரவாயில்ல, அது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அடுத்தவங்கள் அதை கவனிக்கவில்லை. ஆனால் நம்முடைய இருதயத்திற்கு நாம் செய்கிற காரியம் நன்றாக தெரியும். அதைதான் இங்கே ஆண்டவர் இங்கே தெளிவாக செப்பனியா புத்தகத்தில் வந்து அருமையாக நமக்கு எடுத்துரைக்கிறார். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஏன்னு சொன்னா, கொஞ்ச நாள்ல இந்த கிருபையின் காலம் முடிந்துவிடும். இந்த கிருபையின் காலத்துல நமக்கு கிருபையால் நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும், எவ்வளவு கெட்டதான ஒரு காரியம், ஒரு தவறான வழியில நாம் நடந்தாலும், ஆண்டவர் கிருபையாயிருந்து அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் சரியான பாதையிலே நாம் போய்கொண்டிருக்கிறோமா? இந்த கிருபையின் காலத்திலே நாம் நடந்து நடந்து கொண்டிருக்கிற போது நம்முடைய பாதை சரியா இருக்கிறதா, நம்முடைய அதாவது நம்முடைய கிரியைகள் சரியா இருக்கிறதா? ஒரு விசையாய் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால், இங்க 2:2 அழகா சொல்றாரு, உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உய்த்து ஆராய வேண்டும். நம்ம இந்த வார்த்தையை நம்ம பேசும்போது அந்த வார்த்தை அடுத்தவர்களுடைய இருதயத்தை பாதிக்கிறதா, அடுத்தவர்களுக்கு அது கவலையை கொடுக்கிறதா, அடுத்தவர்கள் மனது புண்படும்படியாய் நம்முடைய வார்த்தை இருக்கிறதா,
சரி நம்ம 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 ஒரு ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்கு மட்டும் தான் அது இஷ்டமா இருக்கும், நமக்கு தான் அது வந்து சந்தோஷமா இருக்கும். அதாவது நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னால் அது எனக்கு மட்டும்தான் அது இன்பமாயிருக்கும். அது நம்முடன் நம் நம்மை சார்ந்தவர்களுக்கு அது வருத்தத்தை வேதனையை கொடுக்கிற காரியமாயிருக்கும். அதுதான் வந்து நீங்க யோசித்து நீங்க உயிர்த்து பாருப்பா, நீ உள்ளதை உள்ளதென்றும் மனசாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்கணும் இல்லையா, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்கணும் இல்லையா. ஸோ அந்த மனசாட்சி பிரகாரமாக அதை உணர்ந்து உயிர்த்து ஆராய்ந்து நாம் ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறோமா, எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறோம், இல்லை எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னா கொஞ்ச காலத்திலே தேவனுடைய கோபம் பற்றி கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்க்கை, கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்திற்குள் இங்க எல்லா விதமானவர்களுக்கும் தேவன் இங்க சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார், இரண்டாவது மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்புகிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். ஆகவே அப்பொழுது நீங்கள் மறைக்கப்பட வேண்டுமானால் இப்பொழுது நம்மை நாமே உணர வேண்டும், நம்மை நாமே சோதிக்க வேண்டும். செய்கிற செயல் சரியா இருக்கிறதா, தேவனுடைய பார்வைக்கு அது நல்லதா இருக்கிறதா, நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அது தேவனுடைய பார்வையிலே அருமையா இருக்கிறதா, அல்லது தேவனுக்கு விரோதமான காரியமாக இருக்கிறதா என்று சொன்னால் காலங்கள் இல்லை, காலங்கள் இனி இல்லை. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னுடைய சத்தத்தை யார் கேட்கிறார்களோ, எனக்கு தன்னுடைய இருதய கதவை யார் திறந்து கொடுக்கிறார்களோ அவர்களோடு நான் பிரவேசிப்பேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன், இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த ஸ்தலத்திலே நாம் இடம் பெறுவதற்கு இப்பொழுது நம்மை நாமே உணர வேண்டும், இப்பொழுது நம்மை நாமே தெளிவுபடுத்த வேண்டும், இப்பொழுது நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நாளை தினத்தை நமக்கு முன்கூட்டியே ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆகவே நாம் செய்த காரியங்களை, செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக என்னை நானே சோதித்து அறிய வேண்டும். நான் பேசுவது, நான் செய்வது, நான் கேட்பது, நான் பார்ப்பது, நான் நடப்பது எல்லாமே எனக்கு இன்பமாய் இருந்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா, அது கர்த்தருடைய பார்வையில் சுத்தமாய் இருக்கிறதா, அந்த காரியம் கர்த்தருக்கு இஷ்டமாய் இருக்கிறதா. நம்முடைய இஷ்டமான வழியிலே நாம் நடந்து போவதில்லை, நம்முடைய இஷ்டமான வார்த்தைகளை நாம் பேசுவதல்ல, நம்முடைய இஷ்டமான காட்சிகளை நாம் பார்ப்பது அல்ல, நமக்கு இஷ்டமானதை நாம் செய்து கொண்டு காலத்தை கழிப்பதல்ல. அப்படியானால் ஒரு மார்க்கம், ஒரு வரைமுறை, ஒரு திட்டம், ஒரு நோக்கம், நம்முடைய எண்ணம் எல்லாமே தேவனுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா. நான் பார்க்கிறேன் இந்த நாளிலே வந்து ஒரு குடும்பத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 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 மகன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மகன் தன்னுடைய பெற்றோருக்கு ஏற்றதாய் இருக்கிறானா இல்லையா. அதாவது என்ன, ஒருவேளை என்னை நீங்கள் உங்களை அப்படின்னு சொல்லும்போது நான் என்னை வைத்து ஆராய்ந்து சோதிக்க வேண்டும். என்னுடைய பெற்றோருக்கு நான் சரியான ஒரு மகனாக இருக்கிறேன், என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு நான் சரியான ஒரு முறையிலே என்னுடைய நடைகள், என்னுடைய செயல்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சொன்னால் இது கிருபையின் காலத்திலே நாம் இருக்கிறோம்.
இப்பொழுதே நாம் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதம் புடமிடுகிறதா இருக்கிறது. ஒரு நாள் புடமிடும் காலம் வரும். பொன்னை நெருப்பிலே போட்டு புடமிடுவதைப் போல அப்படி ஒரு காலம் வரும்போது அங்கே நாம் ஜெயிக்க வேண்டும். அங்கே நாம் வெற்றி சிறக்க வேண்டும். அப்பொழுது அங்கே எந்த தடையும் இல்லாதபடிக்கு இப்பொழுதே நம்முடைய வழிகளை நம்முடைய செயல்களை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், இதிலே கர்த்தருடைய நியாயத்தை பிறப்பிக்கிறவர்களே. இந்த மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கலாம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். மனத்தாழ்மையாக இருங்கள். நம்மிடத்திலே மனத்தாழ்மை இருக்கிறதா? தாழ்மை, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நம்ம உயர்த்தி நம்மை நாமே நாம் உயர்த்தி பேசுகிறோமா? உயர்த்தி வைத்திருக்கிறோமா? நம்முடைய சிந்தனைகளினாலே, நம்முடைய யோசனைகளினாலே நாம் மேல்மக்கள், நம் மேலானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வழிகளை எப்படி நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? ஒரு விசையா கர்த்தருடைய பார்வைக்கு நம் ஒரு விசையா நாம் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களை நீங்கள் ஒருமுறையாய் நீங்கள் யோசித்து குறித்து ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் நடந்து வந்த பாதை எவ்வளவு தூரமா இருக்கிறது? நாம் என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படி நாம் இன்னும் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அது நமக்கு எப்படியாய் அமையும்? அல்லது நம்முடைய ஜீவன் நம்மிடத்திலே இருக்கிற வரையில் நாம் தேவனுக்கு உகந்த ஒரு ஜீவனாக இருக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்றதாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை அவருக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் உங்களை குறித்து ஆராய்ந்து சோதியுங்கள். குறித்து ஆராய்ந்து சோதித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது ஏனோ இது சர்வசாதாரணமான ஒரு நாள், வேலை செய்கிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், அல்லது விழித்து கொண்டு எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு காலத்தை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களை குறித்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை நாமே நாம் சோதிக்க வேண்டும், நம்மை நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எந்த நிலையில இருக்கிறோம். ஏன்னு சொன்னா தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, நீங்கள் மனத்தாழ்மைப்படுங்கள். நம்மளுக்கு அந்த தாழ்வையே கிடையாது. நம்மளுக்கு அந்த எல்லாமே நமக்கு முரண்பாடாக தான் இருக்கிறது. எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் அது நம்மை பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்வது போல இல்லாமல் ஏதோ செய்கிறோம், ஏதோ வந்து கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறது என்று தான் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் சரியாய் உங்களை குறித்து நீங்கள் சரியான பாதையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உங்களுடைய நடையில் இருக்கிறதா? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கிறதா? நீங்கள் சோதித்து பாருங்கள். ஒருவேளை இப்பொழுது அப்படி இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்பட மாட்டீர்கள். அப்படி கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்பட வேண்டுமானால் இன்று நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இன்று நம்மை ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றி அழுது புலம்பி அந்த 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 ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு முன்பதாக நாம் அதை செய்ய வேண்டும்.
அப்படி செய்ய வேண்டும் என்று தான் இங்கே நீங்கள் உங்களை குறித்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய சமுதாயத்திலும் உங்களுடைய எந்தெந்த காரியத்திலே நீங்கள் ஈடுபடுகிறீர்களோ அந்த இடத்திலே தான் நீங்கள் சரியாய், நீங்களும் நானும் சரியானவர்களாய், சரியான பாதையிலே பிரயாணம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது தேவனுக்கு விரோதமான பாதையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். கர்த்தர்தாமே வசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இதுவரையும் கேட்டோம், வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவன் தாமே அவருடைய விருப்பமாய் நம்மளை நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள் என்று சொன்னவரே, நீதியை தேடுங்கள் என்று சொன்னவரே, மனத்தாய்மையை தேடுங்கள் என்று சொன்னவரே, அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள் என்று இந்த வாக்கின்படி நாங்கள் வேண்டுகிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தினால உம்மை தேடும்படி, உம்முடைய நீதியை தேடும்படி, மனத்தாய்மையாய் தேடும்படி, ஒருவேளை உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைக்க தடையாக இருக்கிற எல்லா ஆவிகளை எங்களை விட்டு நீங்க செய்யும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென்.